الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبرجن تبرج الجاهلية الأولى صدق الله العظيم على أَرُلَالَنُمْ أرولا لنوم نكرت أن بود يوم ما هي اللام وَلَّا الله بين بيرال توانغو ما هي أرمنايكم محمد الرسول الله சல்லதாகு அலேகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நேரிய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவதாக ஆமீன் குடும்ப உறவு சீர்வர எனும் இந்த தலைப்பில் பெண்மக்கள் வளர்ப்பது பற்றி நாம் பார்த்து வருகிறோம் பெண் குழந்தை பெறுவது ஒரு பெரட்கரிய பேரு என்று பார்த்தோம் ஆனாலும் அந்த பெருதற்கரிய பாக்கியம் இன்றைய தினம் ஆபத்தான சூழ்நிலையாக மாறியிருக்கிறது பெண் குழந்தைகளை வளர்ப்பது இன்றைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் உண்மை சமீபகாலத்தில் நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற பழைய மூதாட்டிகளாக இருக்கிற சுமார் ஐம்பது அறுபதுகளுக்கு மேற்பட்ட வயதிலே உள்ள தாய்மார்களுக்கும் இன்றைய நவீன காலத்து பெண்களுக்கும் இடையிலே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் ஒரு மாபெரும் வேறுபாடு கல்வியில் நாகரிகத்தில் கலாச்சாரத்தில் அவர்களை விட இந்த இளவயதுக்காரர்கள் கொஞ்சம் மேலே கூட இருக்கலாம் ஆனால் ஒழுக்கத்தில் பண்பாட்டில் வெட்க உணர்வில் பாவங்களில் தள்ளி நிற்பதில் இந்த பழைய மூதாட்டிகளாக இருக்கிற தாய்மார்கள் அவர்களுக்கு முன்னால் பத்து சதவீதம் கூட இன்றைக்குள்ள இளவயது பெண்கள் இல்லை என்கிற குற்றச்சாட்டு பொதுவானது பரவலானது உண்மையானதும் கூட ஆண்கள் வருகிற போது தெருவோடு தெருவாக ஓரமாகி ஒட்டி கொண்டு போகிறாலே ஒரு கிழவி இன்றைக்கு நீங்கள் நவீன பெண்களிடத்தில் அதை எதிர்பார்த்திருக்க முடியாது இளம் பெண்களிடம் இன்றைக்கு இருக்கிற பருவ பெண்களிடம் குறைந்து வருகிற வெட்க உணர்வு எல்லாவிதமான பாவங்களுக்கும் காரணம் வெர்க்கம் ஈமானின் அடையாளம் பெற்றோர்கள் குறித்து கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தருகிறீர்களோ இல்லையோ வெட்க உணர்வை நீங்கள் வளர்த்தாக வேண்டும் சில அசிங்கங்களை ஆபாசங்களை காணவோ பேசவோ இருந்து வெகு தூரம் தண்ணி போகவோ வெட்க உணர்வு தேவை அந்த வெர்க்கத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும் தவறுகிற இடங்களில் தான் கோளாறு நடக்கிறது வெட்கமும் ஈமானும் ஒன்றையொன்று ஒட்டி கொண்டவை ஒன்று போனால் இன்னொன்றும் போய்விடும் என்றார்கள் நாயகம் செல் ஒரு பொம்பளைிட்ட வெட்கம் போயிடுச்சு ஒரு பிள்ளையிட்ட ஈமானும் கொஞ்ச நாளில் போயிடும் ஈமான் போனால் வெட்கமும் போய்விடும் வெட்கம் ஈமானின் ஒரு அடையாளம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ மற்றவைகளுக்கும் வேறுபாடு காட்டுவது வெட்கம் அந்த வெட்கம் பருவ பெண்களிடத்தில் இருக்குமானால் அற்புதம் அற்புதம் அவர்களிடத்தில் முதலில் வேண்டும் அந்த வெர்க்க உணர்வு இன்னைக்கு கம்மியா இருக்கு இல்லையா ஆண்களோடு அருகாமை ஆண்களோடு நெருக்கம் ஆண்களோடு தனிமை ஆண்களோடு பேச்சு ஆண்களோடு தொடர்பு அந்நி ஆண்களோடு இதுக்கு நம்ம பிள்ளைகளை நாம் அனுமதிக்க முடியாது இல்லை இல்லை எங்கள் பிள்ளைகள்லாம் எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளை இப்படி இது பேசுகிறதே முதல்ல தப்பான விஷயம் எல்லாவுக்கே தெரியும் ஆணும் பெண்ணும் அருகருகே இருந்தால் சரிப்படாது அது பஞ்சும் நெருப்பு மாதிரி ரெண்டும் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்கும் தானாக ஈர்த்து கொள்ளும் ஆதமலேஜில் நிற்கிறப்போ அவ அழிச்சிலாக அதை நிற்க வச்சாங்க அல்ல ஒன்றும் சொல்லித்தரல இது ஒன் மனைவி நீ இதை இந்த மாதிரி அன்பு செலுத்தணும் இந்த மாதிரி மனைவியை கொஞ்சனும் குழவனும் ஒன்றும் சொல்லித்தரல தானாக இது அங்கே சாஞ்சிருச்சு அது இங்கே சாஞ்சிருச்சு யாரும் சொல்லலை அருகருகே இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் நாம் எவ்வளவுதான் பெரிய பாரம்பரியமான குடும்பமாக இருந்தாலும் மனிதனின் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு சீக்கிரமாக ரெண்டும் இணைந்துவிடும் ஏன் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசலாமா ஒரு ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசு பருவம் அடைகிற பையனில் இருந்து யாரும் கோவிச்சுக்க வேணாம் தொண்ணூறு வயசு கிழவன் வரைக்குமா இருந்தாலும் ஒரு பெண் மட்டும் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் சீண்டுவதற்கும் சமயங்களில் அத்துமீறுவதற்கும் அவள் முன் வந்துவிட்டால் இந்த ஆண் உலகம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளத்தான் துடிக்கும் நீங்கள் என்ன எல்லாத்தையும் மட்டமாக பேசுறீங்க இல்லை இது ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் வாய்ப்பு அமையலை அது வேற அமைகிற போது நாயகம் சொல்லுகிறார்கள் நீ நல்லவனாக இருக்கலாம் சைத்தான் கேட்டவன் அவன் கூட வந்துடுவான் ஆணும் பெண்ணும் சந்திக்கிற எந்த இடத்துலையும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சந்திக்கிறது இல்லை கூட இவன் வர்றான் சைத்தான் வர்றான் எனவே வாய்ப்பு கிடைக்குமானால் இன்னைக்கும் தெருவில் போற பெண்களை கூட பார்க்கிற விஷயத்தில் ஆண் கட்டுப்பாடு கண்ணியம் அதை எல்லாம் பேணிட்டு இருந்தாலும் கூட அதையும் தாண்டி தன்னை காட்டுவதற்கு ஒரு பெண் முன் வந்தால் இந்த உலகத்தில் எப்போதும் பார்ப்பதற்கு ஆண் சமூகம் தயாராக இருக்கிறது குறிப்பா அதில் வந்து இளம் பெண்கள் பருவ பெண்கள் தங்களுடைய அழகை வெளிக்காட்டுவது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அந்த ஆபத்தை இன்றைக்கு உலகம் அனுபவித்து கொண்டிருக்கிறது இந்த இந்த மாதிரி பெண்களை கருத்தில் வச்சு தான் செல்லலாலி செல்லன் சொன்னாங்க நான் எனக்கு பின்னாளை விட்டுட்டு போகிற ஃபித்னாக்களில் பெண்களை போன்று பெரிய ஃபித்தினாக்களை நான் விட்டுட்டு போகலை ஒரு ஹதீசில் இப்படி சொன்னாங்க சைத்தான் மனிதர்களை கெடுப்பதற்கு போடுற வலைகள்லையே பெரிய வலை எதுன்னா பெண் வலைதான் இதற்கெல்லாம் நம்முடைய பெண்கள் உடன்படக்கூடாது என்றால் குறிப்பாக அவள் பருவத்திற்கு முன்பிருந்தே பராமரிக்கப்பட வேண்டும் பருவம் எழுதியதற்கு பிறகு மிகவும் கண்டிப்பாக அவள் வளர்க்கப்பட வேண்டும் இன்னைக்கு ரொம்ப மோசமாக வெளியில் சுற்றுகிற பெண்கள் ஆடவர்களுக்கு முன்னாலே நிற்கிற பெண்கள் ரொம்ப வெக்கமா இருக்குது எந்த கல்யாண மண்டபத்திலையும் கோசா இல்லை தொண்ணூறு சதவீத அலங்காரங்களோடு நகைகளோடு எல்லாம் போட்டுட்டு வயசு பிள்ளைகள் மண்டபத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி வர்றாங்க இது எப்படி எந்த கலாச்சாரம்னு தெரியல இவங்கெல்லாம் இஸ்லாமை வெறும் முசல்லாவுக்குள்ளேயே வச்சுட்டாங்களான்னு தெரியலை குரான் பெட்டிக்குள்ளேயும் குரான் பெட்டிக்குள்ளேயும் இந்த முசல்லாவுக்குள்ளேயும் இல்லையே எல்லா இடத்துலையும் இருக்கே ஏன் மண்டபத்துக்கு போகிறப்ப மட்டும் ஒரு முஸ்லீம் பெண் முஸ்லீம் பெண்ணை இல்லை எவனோ எடுக்கிற ராட்சச வீடியோ அந்த பிள்ளையை அவன் கேமராவை கொண்டு போய் அங்கே நிறுத்துறானே நான் வெறும் மனப்பெண்ணை மட்டும் சொல்லலை மண்டபத்தில் இருக்கிற அத்தனை வயசு பெண்களும் ஏன் சமயங்களில் அவங்க அம்மாவும் இதெல்லாம் நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீங்க ஒரு காலத்தில் வயசு பெண்ணை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க தெரியுமா அப்படி உள்ள பாரம்பரியம் உள்ள ஒரு நாட்டில் பண்பாடு உள்ள சமுதாயத்தில் இன்னைக்கு ஏன் இப்படி ஆச்சு எந்த கல்யாணமாக இருந்தாலும் மகனை இவ்வளவு தூரம் அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி என்ன பொது விருந்தாக வைக்கிறீர்கள் பெண்ணினுடைய ரோமம் கூட ரோமம் கூட அவுரத்து மறைக்கப்பட வேண்டிய பொருள் என்று தானே இருக்கிறது அல்லாகவருக்கு முன்னால் இருக்கிற அந்த ஹஜ்ஜிலே கூட தலையில் சுத்தமாக மறைத்திருக்க வேண்டுமே இது எந்த அடிப்படையில் பெண்கள் வீடுகளில் தங்கள் உதிர்ந்து போன ரோமத்தை கூட பப்ளிக்கில் போட வேண்டாம் ஃபிக்குகள் இருக்குது பொகாக்கள் இன்னமும் எழுதுகிறார்கள் பெண்கள் தங்கள் அழுக்கான ஆடைகளை ஒரு பொது குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் தங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸுகளை கூட பப்ளிக்கில் வைக்க வேண்டாம்னு பொகாக்கள் எழுதுகிறாங்க காரணம் கருதிதான் உன்னுடைய கால் கொழுசு சத்தம் கூட ஒருவனை கிளர்ச்சி படுத்தலாம்னு குரான் சொல்லுதா இல்லையா சீனத்து கிண்ண வூபோயில்தான் ஜமியான் கால்களை அடிச்சு சலங்கையினுடைய சப்தம் கேட்குறவன்னு நடக்க வேண்டாம்னு சொல்றது ஏன் சவுண்டு டிஸ்டர்பாக இருக்குங்கிறதுனாலயா இல்லை பெண்ணினுடைய எந்த அம்சம் வேண்டுமானாலும் ஒரு மனிதனை கிளறிவு முடியும் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிற சரியத்தில் இன்றைக்கி அப்படியே உரித்த கோழிகளாக வர்றதும் அங்கங்கள் தெரியும் வண்ணம் ட்ரெஸ்ஸு போடுறதும் சொல்லுவதற்கு சபைகளிலே பேசுவதற்கு நாம் வெறுக்கப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த இந்த சமாச்சாரங்கள் அதிகமாக இருக்கிறது சமீபத்தில் சில தொடர்களுக்கு முன்னாலே சொன்னது போல இந்த உலகம் இன்னைக்கு ஆபாச உலகம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து ஆபாச உலகம் இது அப்படியானால் ஆபாச உலகத்தில் எதிர்நீச்சல் போட்டு உங்கள் பெண்களை வளர்த்தாக வேண்டிய கட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும் அத்தர் போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டான் இருக்குது பெண்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாலுடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் தொழுகைக்கு வந்த காலத்தில் அத்தர் போட்டுட்டு உங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிய எந்த ஒரு முஸ்லீம் பெண்ணும் மஸ்ஜிதிற்கு வருகிற போது கூட தன்னுடைய வாசனை திரவியம் பூச வேண்டாம் இது ஹதீஸு இன்னைக்கு வந்து நாம் போடுற எக்ஸ்ட்ராடினரி மேக்கப் மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் மேக்கப் எல்லாம் பயங்கரமாக போட்டுட்டு பொதுமக்களுக்கு விருந்து படைக்கின்ற அளவுக்கு நாம் வந்து இன்றைக்கி போயிட்டோமே இதுவெல்லாம் வந்து நம்முடைய பாரம்பரியத்தையே சிதைக்கலையா என் பிள்ளை வீணாக போயிட்டா என் பிள்ளை ஓடி போயிட்டா என் பிள்ளை என் பேச்சை கேட்கலை இதெல்லாம் எங்கே தெரியுமா கோளாறு இந்த பெட்க உணர்விலிருந்து துவங்க வேண்டும் எல்லாம் போச்சே இந்த மார்க்கம் எவ்வளோ தூரம் வைத்திருக்கிறது தெரியுமா பெண்களில் நபி இல்லை கால் லட்சம் நபிமார்கள் ஒரு நபி கூட பெண் நபி இல்லை ஏன் தெரியுமா பெண் நபி இருந்தால் அவர் பிரச்சாரத்துக்கு வரணும் அவர் தேவா செய்யணும் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் இஸ்லாத்தை பொதுமக்களை எதிர்கொள்ளுகிற பொது சமூகத்திற்கு ஒரு பெண் வந்து நின்று பிரச்சாரம் செய்வது அல்லா விரும்பல சில பேர் நம்ம மார்க்கத்திலேயே சில பேர் இருக்கான் என்னன்னா பெரிய பெண் பேசுவான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் தெரிஞ்சுங்க இன்றைக்கி உள்ள உலகத்தில் பெண் உரிமை பெண் சுதந்திரம் பெண்ணியம் பெண் மறுமலர்ச்சி இதெல்லாம் பேசலானுக்குல்ல இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் தான் என்னென்னா எல்லாம் குறைச்சி பெண்ணை வெளியே கொண்டு வரணும் இதை தவிர இவனுகள வேறு ஒன்றுமே கிடையாது எல்லா பெண்ணுருமே இதுக்குள்ளே அடக்கம் எந்த ஃபெமனிஸ்டுகள்கிட்ட வேணாலும் வேணால் பேசலாம் உண்மை இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை ஏண்ட பெண் சுதந்திரம்னா எவ்வளவு தூரம் ஆடை அவிழ்க்கிறதோ அதுக்கு பேர் பெண் சுதந்திரமா கண்ணியத்தை கெடுக்கிற வகையில் இன்றைக்கு பெண்ணியம் பேசுகிறார்கள் பெண் சுதந்திரம் பேசுகிறார்கள் உண்மை அவர்களுக்கு ஏற்ற முறையிலான கண்ணியம் இந்த இஸ்லாம் சொல்லி தருகிறது நபியா வைக்கல அல்ல நீ பப்ளிக்ல வர வேண்டிய அவசியமும் பிறர் பார்க்க வேண்டிய அவசியமும் வருகிற போது அதிலே பல ஆபத்துகள் ஏற்படலாம் என்பதிலே தெளிவாக இருக்கிறது இமாமத்து கதாவத்து நிறைய விஷயங்கள் பெண்கள் இந்த விஷயத்தில் மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் அனுமதிக்கலை பெண்ணினுடைய கண்ணில வெட்க உணர்வு வேண்டும் எந்த ஆம்பளையும் நேரடியாக எடுத்து நேருக்கு நேர் ஒரு பெண் பார்க்குறானாவே வெட்க உணர்வு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பார்க்க மாட்டார்களே அப்படி சல்லல்ல அல்லி காலத்து குடும்பத்து பெண்கள் மாத்திரமல்ல ரசூல் செல்லா அல்லி சொல்லுவாங்க ஆயிஷா அம்மா மதீனாவில் உள்ள இளம் விட ரசூல்லாவுடைய பார்வை வெட்கமானது பார்வையிலேயே வெட்க உணர்வு வேண்டுமே இன்னைக்கு இவைகள் எல்லாம் கெட்டுப்போகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வெட்க உணர்வு எடுபட்டு விட்டது அது எடுபட்டதனுடைய விளைவை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உலகம் முழுக்க என்ன தெரியுமா இன்றைக்கு இஸ்லாமிய பெண்ணை தெருவுக்கு கொண்டு வருவதற்கான ஏராளமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஊடகமாவது சொல்லுங்கள் சமயங்களில் சினிமாக்களில் சீரியல் தொடர்களில் விளம்பரங்களில் விளம்பரம் கூட ஒரு அப்பாவும் வயதுக்கு வந்த மகளும் ஒன்றா உட்காந்து பார்க்க முடியலை மோசமாக இருக்கா இல்லையா நாட்டில் உள்ள எந்த சுவரொட்டியாவது ஆபாசம் இல்லாமல் சுவரொட்டி இருக்கா உங்கள் கடைகளில் தொங்குகிற எந்த புத்தகங்களிலாவது ஒரு பெண்ணினுடைய சதை முன்னிலைப்படுத்தப்படாமல் எந்த புத்தகமாவது இருக்கா சுற்றிலும் ஆபாசம் சுற்றிலும் ஆபாசம் உங்கள் கைகளிலே இருக்கிற மொபைல்களில் தொடங்கி உங்களுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் போகுமோ அத்தனை இடத்திலும் ஆபாசம் இது என்ன பெண் உரிமை விளைவு என்ன தெரியுமா இன்னைக்கு இந்த கெட் டுகெதர் கலாச்சாரம் பரவுகிறது கல்யாணமெல்லாம் கிடையாது சும்மா ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு வாழ்றது நல்லா பாதுகாக்கணும் இந்த வாழ்க்கைக்கு பேர் வேற இது விபச்சாரம் இது முஸ்லிமான கணவன் முஸ்லிமான மனைவி இந்த இதை தவிர வேறு எந்த வகையில் போனாலும் அது விபச்சாரம் இன்னைக்கு கெட் டுகெதர் டேட்டிங் கலாச்சாரம் நம்ம கொஞ்ச நாளைக்கு வாழுவோம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இல்லாட்டி முடிச்சுக்கலாம் இது எவ்வளோ பச்சத்தனமான விபச்சாரம் தெரியுமா இன்றைக்கி இந்த கலாச்சாரமெல்லாம் இருக்குது அதிர்ச்சி செய்தி உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்க சிங்கிள் பேரண்ட்டு சைல்டு அதாவது குழந்தைக்கு தாய் மட்டுமே இருக்கிறார் தகப்பன் இல்லை தெரியல தகப்பன் மட்டுமே இருக்கிறான் தாய் தெரியலை என்கிற சூழ்நிலை எல்லாம் இப்போ அதிகமாக உருவாகிட்டு இருக்கு அனாதை குழந்தைகள் அதிகம் காரணம் என்ன தெரியுமா யாரோ ரெண்டு பேருடைய அத்துமீறலில் இவர்கள் பிறந்த காரணத்தால் இவர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள் சமூகத்தில் இந்த அனாதை குழந்தைகள் சமீப காலங்களில் அதிகரிச்சிட்டு வருது தற்காலிக திருமணம்னு அழகாக தமிழில் பேர் சொல்கிறான் என்ன தற்காலிக திருமணம் ஊரு கூடி சான்றோர்கள் கூடி துவா செஞ்சு வாழ்த்தி அப்படியெல்லாம் நடக்காது அவங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க அவங்க சேர்ந்து அவங்களா வாழ்ந்துட்டு இருப்பாங்க எவ்வளவு மோசமான ஒரு கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு நம்ம போயிட்டோம் தெரியுமா மிகவும் கொடுமை பெண்களை மையப்படுத்தி இன்றைக்கு நடைபெறுகின்ற ஆபாசத்தினுடைய பன்முகம் பன்முகம் எல்லா பக்கமும் தான் கோர பல்ல காட்டிக்கிட்டு நிற்கிறப்போ வீட்டுக்குள்ளே வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சுருக்கிறவங்க நெருப்பை மடியில் கட்டி கொண்டது போல ஏன்னா எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியலை புள்ள வெளியே போயிட்டு திரும்பி வர்றப்போ அதோட மனசில் எவன் உட்காந்துருக்கான்னு தெரியலை யாரோடு தொடர்பு வச்சுருக்குன்னு தெரியலை சில பல குடும்பங்களில் பெற்றோர்களை பாரம்பரியத்தை தீனை எல்லாத்தையும் தூக்கி மீறிட்டு சினிமாவை தினமாக சினிமாவில் பார்த்துட்டு அதில் எல்லாம் காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க நாமளும் அப்படி செஞ்சால் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கங்க ப்ராக்டிக்கல் லைஃப் வேறு சினிமா திரையில் உள்ள வாழ்க்கை வேறு சினிமா விஷயத்தில் சினிமா விஷயத்தில் நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம் திரும்பவும் சொல்கிறோம் யார் கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை தைரியமாக சொல்கிறோம் சினிமா எவ்வளையும் திருத்தாது எவ்வளையும் திருத்தாது உலகத்தில் சினிமாவை பார்த்து திருந்த ஒருத்தம் கிடையாது கிடையவே கிடையாது இந்த படம் பார்த்தேன் நான் அதை பார்த்ததுலேருந்து இப்படி திருந்திட்டேன் எவனுமே இல்லை ஆனால் சினிமா எவனை வேணாலும் கெடுக்கும் எவனை வேணாலும் கெடுக்கும் சினிமாவில் கெட்டு போனவங்க நூறு இல்லை ஆயிரம் இல்லை லட்சம் கூட இருக்கும் கோடி கூட இருக்கும் கெடுப்பதற்கு மட்டுமே எல்லாம் வர்றத பார்த்துக்கிட்டு அவங்க அவங்கெல்லாம் காதலிக்கிறாங்க சேர்ந்துக்கிறாங்க எதிர்ப்பெல்லாம் மீறி கடைசியில் பண்ணுறாங்க அது அங்கே மட்டும்தான் நடக்கும் மூடுகளில் நடக்கிற செய்தி அல்ல ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இது குடும்பத்தினுடைய அவப்பெயர் இது இதையெல்லாம் பேசுனா நம்மளை பிற்போக்குன்னுருவான் ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கார் ரொம்ப பிற்போக்காக இருக்கார் இந்த இந்த மதவாதிகள்லாம் இப்படி தான் உங்களுக்கு குடும்ப கௌரவம் என்ன தெரியும் பாரம்பரியம் என்ன தெரியும் எங்களுடைய இஸ்லாம் வளர்ந்த வளர்ச்சியும் அதன் பின்னணியும் என்ன தெரியும் ஒரு முஸ்லிம் பெண்ணை மிகப்பெரிய கண்ணியத்திற்குரிய பொருளாக நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஊருக்கு தாரை வாக்குறதுக்கு அல்ல பொம்பளை ஊருக்கு தாரை வார்ப்பதற்கு அல்ல இஸ்லாமிய ஒழுக்கங்களோடு அவள் வளர்க்கப்பட வேண்டும் இன்னைக்கு நாம் அந்த பெண்ணை சுற்றி கட்டமைத்திருக்கிற அத்தனையும் தப்பான சூழ்நிலைக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறது காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தாங்க பொம்பளைங்க பள்ளிவாசலுக்கு வர்றப்போ கூட என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு ஆண்கள் சஃபு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் பின்னாடி பெண்கள் சஃப் பின்னாடி பெண்கள் சஃப் முடுக்க புறுக்காவோடு வருகிற போது மருதாவோடு இருக்கிற போது அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன தெரியுமா எந்திரிச்சு போகிறப்போ முதல்ல அவங்க போயிடணும் அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிற ஆம்பளைங்க போகணும் இன்றைக்கும் நீங்கள் மதீனாவில் பாருங்கள் மதீனா வசிச்சது நம்ம பள்ளிவாசல் தனியாக வழி ரெண்டு பக்கமும் தனி வழி ஆணும் பெண்ணும் தொடுவது கூட வெளியிலே தெரியாது சந்தித்து கொள்ள முடியாது கேட்டுக்கு வழியே தான் இந்த அளவுக்கெல்லாம் பேணுதலை பொத்தி பொத்தி இந்த சதிகத்து கொண்டு வந்து வைத்திருப்பதெல்லாம் இன்னைக்கு தீனாக போயிருச்சுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நாடு முழுக்க முஸ்லீம் பெண்கள் பெற்றோரை மீறி தீனை மீறியெல்லாம் ஓடி போகிறாங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஓடி போகிறதுன்னு சொன்னாவே நம்ம சிரிப்போம் ஏன்னா எந்த ஊரில் நம்ம அதெல்லாம் கேள்விப்படவே இல்லை கேள்விப்படவே இல்லை எந்த ஊர்லேயும் ஊருக்கு ஒருத்திருப்பாக வேணாம் ஏதாவது பெருசாக பேசுவாங்க இப்படியாமா அப்படின்னு இன்றைக்கி தெருவுக்கு தெருவு வீட்டுக்கு வீடு யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியலை நாம் எங்கே என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது நவீன பெண்களுடைய மனோநிலையை புரிஞ்சு அதுக்கு தோதுவாக அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுத்து வளர்க்கலை அதனுடைய விளைவு எல்லா பக்கம் இன்றைக்கி இருக்கிறோம் நிறைய வீடுகளில் இந்த ஓடி போகிறவர்களுக்காவது கொஞ்சமாவது இருக்கா சின்ன வயசுலேருந்து வளர்த்து ஆளாக்குனவங்க என்ன பாடுபடுவான் நான் தெளிவாக தைரியமாக கேட்குறேன் ஓடி போகிறவள்கள்ட்ட கேட்குறேன் இந்த பெற்றோருடைய கண்ணீரை பத்துவாவோடு உன் வாழ்க்கை தொடங்குதே உருப்படுமா என்ன சாபப்படுறீங்கன்னு கேட்கவேண்ணா உண்மை பெற்றோர் வந்து அவர்களின் கண்ணீரிலிருந்து உன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது நீ உன் வாழ்க்கையில் செழிப்பாக வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா பத்வாவோடு தொடங்குகிற ஒரு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் பெற்றோர்களே உறவுகளை இவர்களையெல்லாம் விட்டு விட்டு போகிறார்கள் என்பதை விட மிக அதிகபட்சமாக இன்னைக்கு தீனுல் இஸ்லாமியை விட்டுட்டு வெளியே வெளியே போகிறாங்களே ஓடி போகிறாங்களே இந்த அளவுக்கா உணர்வு இல்லாமல் போய்விட்டது முஸ்லீம் பெண்ணுக்கு ஒரு 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 நர்சரி ஸ்கூலில் இருந்து எல்கேஜியில இருந்து உன்னை சேர்த்துறக்கு உன் தகப்பை உன்னோட பிஞ்சு கையை பிடிச்சிட்டு நடந்ததில் இருந்து காலேஜில் கொண்டு போய் உன்னை வாசலில் இறக்கி விட்டுற வரையும் காலமெல்லாம் உன்னை டெய்லியும் கூட்டிகிட்டு அலைஞ்சவனை விட ஒரு நாற்பது நாள் எவன் கூடையோ உட்காந்து ஸ்கூட்டரில் போகிற அவன் பெருசாக போயிட்டானா யோசிக்க வேண்டும் இளம் பெண்கள் வயசு பெண்கள் யோசிக்க வேண்டும் எந்த அடிப்படையில் வீட்டில் உள்ளவங்களோட பத்வா வாங்கிட்டு இப்படி வெளியே போகிறாங்கன்னு தெரியல திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் டிவிகளில் சினிமாக்களில் அங்கங்கே காதல் புனிதப்படுத்தப்படுகிறது நிச்சயமாக இது சத்தியமாக இது தவறு தவறு மார்க்கம் ஒரு அந்நிய ஆணும் ஒரு பெண் அந்நிய பெண்ணும் ச சந்திக்க பேச பழக அனுமதிக்கலை ஊர் சுற்றுறதும் பீச்சில் சுற்றுறதும் அங்காங்கே திரைமறைவுகளில் சந்திப்பதும் இருட்டுகளில் கூடுவதும் ஹோட்டல்களில் போய் கேளிக்கை இது எதற்குமே இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை நீ இத்தனை அத்துமீறல் பண்ணித்தான் காதல் என்ற பெயரில் நீங்கள் சேருகிறீர்கள் அல்லாஹு பத்துவாவோடு தொடங்குகிற வாழ்க்கை தான் இவர்களுடைய வாழ்க்கை தைரியமாக எங்களால் சொல்ல முடியும் கண்ணுக்கு எதிரிலே நாங்கள் பார்க்கிற காதலித்து சேர்ந்து கொண்ட ஜோடிகள் சீரழிவது இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் இதெல்லாம் பிற்போக்கு அல்ல போனால் நாங்கள் சொல்லுவது மட்டும்தான் முற்போக்கு உலகம் இந்த முற்போக்குக்கு வரும் எல்லா இலக்கியங்களும் கூட இந்த முற்போக்குக்கு வரும் நான் பருவ பெண்களை வளர்க்கிற பெற்றோர்களுக்கும் பருவ பெண்களுக்கும் ஒரு செய்தி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் உம்மு சுலைம் ரதிலாகுவன்க அவர் அம்மா இருந்தாங்க உம்மு சுலைம் அனுசரதி எல்லாகுவன்களுடைய அம்மா அவங்க கணவர் இறந்துட்டார் இதாவெல்லாம் முடிஞ்சிருச்சு அழகான பெண் நல்ல நிர்வாகியான பெண் திறமையான பெண் இந்த பெண்ணை கட்டிக்கிறதுக்கு நிறைய பேர் ரெண்டாவதாக கட்டிக்கிறதுக்கு போட்டி மதீனாவில் ஒரு பெரிய ஆள் அபு தல்ஹா அவர் அல்ல முஸ்லீம் அல்ல அவர் அவர் வந்தார் வந்து நேரடியாக கேட்டார் உமை சுலைம் நான் உங்களை கட்டிக்கிறேன் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க காரணம் என்னமோ அபு தல்ஹா பெரிய செல்வந்தர் பெரிய வீரர் நல்ல பணக்காரர் ஒரு ஊரில் எல்லாம் இருக்குது அவர் தன்னை கட்டிக்கிறேன்னு சொல்ல வந்ததே இந்த பெண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெருமை உம்மு சுலைம் திரும்ப சொன்னாங்க ஏ அபா தல்ஹா மிஸ்லு கலா யூரத்துபா அபுதலா உங்களை போன்றவர்களை பெண் பார்க்குற இடத்துல எல்லாம் யாருமே இந்த மாப்பிள்ளையை வேணான்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் என்னை கட்டிக்கொள்வதற்கல்ல உலகத்தில் எல்லா ஒரு ஆம்பளைக்கான அத்தனை தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது நான் என்ன செய்ய நான் முஸ்லீம் நீங்கள் காஃபர் நமக்கு இது இந்த சம்பந்தம் ஒத்து வராது நீங்கள் வணங்குகிற கல்லும் நீங்கள் வணங்குகிற மரம் மட்டைகளும் என்னுடைய விவாதத்துகளுக்கு அப்பாற்பட்டவை நான் ஒரே இறைவனை வணங்கக்கூடியவள் அல்லாஹுவின் தூதர் முகமது ரசூலுல்லாவை தூதராக ஏற்றுக்கொண்டவள் வேணும்னா நீங்கள் என்னை கட்டிக்கிறதுன்னு முடிவு பண்ணான் மகர் தொகைன்னு ஒன்று கொடுக்கணுமல்ல பெண்ணுக்கு எனக்கு மகர் வேண்டாம் நீங்கள் முஸ்லீம் ஆகி உங்கள் இஸ்லாமை மகராக கொடுங்கள் உங்கள் இஸ்லாமை மகராக கொடுங்கள் என்ன அற்புதமான வார்த்தை அவர் போனார் பல நாள் சிந்தித்தார் அதுக்கு பிறகு இஸ்லாத்தை வாசிக்க ஆரம்பித்தார் இஸ்லாத்தை பற்றி தெரிய ஆரம்பித்தார் ஹூர்சல்லா அலிசனுடைய சமூகத்தில் இஸ்லாத்தில் சேர்ந்தார் அதற்கு பிறகு இவர்களின் திருமணம் நடந்தது இங்கே நான் சொல்ல வர்றது தன்னுடைய எந்த இக்கட்டிலையும் கூட தன்னுடைய தீனை விட்டு கொடுக்காத ஃபாத்திமாக்களின் ஆயிஷாக்களின் உம்முசுலைமுகளின் ஹதீஜாக்களின் இந்த பாரம்பரியத்தில் வந்த இந்த சமுதாயத்தின் சில சில பெண்கள் ஓடுகிறார்கள் என்றால் பெற்றோரை உறவினர்களை மார்க்கத்தை உதாசீனப்படுத்திவிட்டு நகர்கிறார்கள் என்றால் இளம் இரத்தத்தில் ஏற்படுகிற சதை கவர்ச்சியை நம்பி மட்டும் காலடி எடுத்து வைக்காதீர்கள் அல்லாஹ் ரசூலுடைய பத்துவாவோடு தொடங்குகிற உங்கள் வாழ்க்கை வருங்காலத்தில் நிறைய வருத்தங்களை சேர்க்கலாம் நிறைய யோசிக்க வேண்டும் இன்றைக்கு பரவி வருகின்ற மிக மோசமான கலாச்சாரங்கள் எல்லாம் நம்முடைய பெண்களை குறிப்பாக பருவ வயதுள்ள பெண்களை பாதிக்கக்கூடாது என்றால் தாய்மார்களே குறிப்பாக பெண் குழந்தைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களை அதிகமாக வெட்க உணர்வோடு வளர்த்துங்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லியபடி வளர்த்துங்கள் எல்லாம் வல்ல இறைவன் நம் வீட்டில் இருக்கின்ற நம்முடைய பருவ பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை மிகுந்த மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்களாக பெற்றோருக்கு மட்டுமல்ல சார்ந்திருக்கிற மார்க்கத்திற்கும் பெருமை தருகிற பெண்களாக அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வ ஆஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته